திமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சந்தித்து பேசினார். அப்போது திமுக பொருளாளர் ஸ்டாலின், மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் உடனிருந்தனர். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணசாமி, வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று திமுக தலைவர் கருணாநிதி 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பார் என்று கூறினார். மேலும் தங்களுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகம் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இணைந்து போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்டு, அதற்கான ஒப்பந்தம் புதிய தமிழகம் கட்சிக்கு 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அது குறித்து ஏற்கனவே நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் முக ஸ்டாலின் இடத்துல நாங்கள் போதிய வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அது குறித்து 10 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதில் வந்து சுமூகமாக அது அடையாளம் காணப்படும்.